பௌர்ணமி நன்னாளில் பங்குனி உத்திர திருவிழா மிக சீரோடும் சிறப்போடும் தமிழகத்தின் அனைத்து ஆலயங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பங்குனி உத்திரம் அந்த 12வது நம்பர் நான் சொல்லிட்டு இருக்கேன், 12வது மாதம் 12வது நட்சத்திரம் பங்குனி உத்திரம். அதனால் 12 கரங்களை உடைய முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாக அந்த பங்குனி உத்திரம் என்ற அந்த திருவிழாவும் அந்த நட்சத்திரமும் அமைந்திருக்கு. என்னுடைய யோகமோ என்னமோ தெரியல, சரியா பங்குனி உத்திரத்து அன்னைக்கே பேசுவதற்கு முருகப்பெருமான் அருள் புரிந்திருக்கிறார் என்றுதான் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஏன்னா உத்திர நட்சத்திரம் சாயங்காலமே வந்துருச்சு, நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் இருக்கு, அன்னைக்குதான் இரவு ராத் தங்குதுன்றாங்க. அப்படி பங்குனி உத்திரமானது அருமை நல்ல பங்குனி உத்திர திருவிழாவில் மிக சிறப்பான தெய்வீக காரியங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன என்று சொல்கிறார்கள். இந்த படை வீடு, 6 படை வீடுகளில் மிக முக்கியமான படை வீடாகிய திருப்பரம் குன்றம் முதல் படை வீடாக வைத்து போற்றப்படுகிறது. கதைப்படி பார்த்தால், முருகப்பெருமானின் வரலாற்றின் படி பார்த்தால், திருக்கல்யாணம்ங்கிறது கடைசியில தான் வருது இல்லையா, ஆனா படை வீட்டுல முதல் படை வீடாக திருப்பரம் குன்றம் வைத்து போற்றப்படுவதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், இந்த திருத்தலத்தில் தான் முருகப்பெருமானுக்கும் தேவயானை தேவிக்கும் திருக்கல்யாணம் நடந்த தலம் என்று இதை போற்றுகிறோம். அதனால் கல்யாண தலமாக இருக்கக்கூடிய திருப்பரம் குன்றத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் வீடுகளில் திருமண தடை இருப்பவர்களுக்கு நீங்கி மங்கள காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்பதை இந்த முருகனின் அருளோடு பெற்று செல்லலாம். முருகன் தெய்வானை திருக்கல்யாணம் ஒரு பக்கம், இந்திரன் இந்திராணி திருமணம் நடந்ததும் பங்குனி உத்திரம், மகாலட்சுமி திரு அவதாரம் செய்தது பங்குனி உத்திர திருநாள், அதே போல பார்வதி திருக்கல்யாணம் பங்குனி உத்திரம், எல்லாவற்றுக்கும் மேல தென் மாவட்டங்களில் குலதெய்வ வழிபாடு நடத்துவார்கள், சாஸ்தா திருக்கோயிலில் போய் வணங்கிக் கொண்டு வரக்கூடிய நாளும் பங்குனி உத்திரம்.